பிரியாணி வந்துட்டது, சாப்பிட்டு பார்க்க போகிறேன். பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது, ஆனால் சுவை எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். குறிப்பிட்ட வேலவெட்டித்துறை பகுதியே தெரிகிற மாதிரி இருக்குது. அப்படியே சுற்றி பாருங்கள். அண்ணா சிஓஸ் வந்திருக்கு. முதல்ல ஏற்கனவே ஒரு முட்டை சாப்பிடணும், இரண்டாவது முட்டையை நீங்கள் எப்படி பெற முடியும் வேண்டாம். முட்டை சாப்பிடாத அவரோட வரும். வணக்கம் நண்பர்களே, அப்புச்சி உலகம் என்ற இந்த வலையொலி பக்கத்தினூடாக உங்களை சந்திப்பது என்றும் உங்கள் நண்பன் தர்சனாமூர்த்தி பவனேசன். இன்றைய நாளில் யாழ்ப்பாணத்தினுடைய வல்வெட்டித்துறை என்ற பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்கிறோம். வில்லேஜ் ஹோட்டல் அண்ட் இந்தியன் ரெஸ்டாரண்ட் என்று இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், உள்ளுக்கு போய் பார்க்க போகிறோம். உண்மையிலேயே உள்ளுக்கு போய் பார்க்குற நேரத்தில் அவ்வளவு ஒரு பேரதிர்ச்சி இருக்கும், அடடா இப்படி இருக்குன்ன மாதிரி இருக்கும். அங்கே போய் பார்க்குறதுக்கு முன்பு இப்போ முன்னுக்கு வந்தீங்களா இருந்தால் இதில் பாருங்கோ, அதில் கண்ணாடி வாசல் மாதிரி இருக்குது, ஆனால் இதால் போக முடியாது. அழகுக்காக இதில் பூங்கன்றுகள் வைக்கப்பட்டிருக்கு. அடுத்தது அதில் அன்னை முத்துமாரி என்று போடப்பட்டிருக்கு. நீங்கள் எல்லாருக்குமே இங்கே யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு தெரியும். ஏன்னென்று சொன்னால் இங்கே இருந்து தான், அதாவது யாழ்ப்பாணத்தில் இருந்து கொழும்புக்கு போகிறவர்கள் இங்கே வந்து பதிவு செய்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ நாங்கள் உள்ளுக்கு போய் பார்க்கலாம். கொஞ்சம் வெக்கையாக இருக்குது பாருங்கள், இந்த இடம் எப்படி வெக்கையாக இருக்குன்னு. என்னுடைய முகமே அப்படி சூடாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் ஹோட்டலுக்குள்ளே போகிற நேரத்தில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வில்லேஜ் ஹோட்டல் தானே, அப்போ வில்லேஜ் மாதிரி இருக்கான்னு சொல்லி உள்ளவே பார்க்கலாம். மேலே பாருங்கள், அப்படி பெயர் பலகை போடப்பட்டிருக்கு. உண்மையிலேயே அழகாக இருக்குது, சாதாரணமாக அழகாக இருக்குது. சில பேர் வந்து வில்லேஜ் ஹோட்டலுண்டா அதில் பூ முளைச்சி நிற்குமா அப்படின்ற மாதிரி நிறைய போடுவார்கள். ஆனால் இது சாதாரணமாக நல்லா இருக்குது. உள் நுழையக்கூடிய நேரத்தில் உண்மையிலேயே ஒரு வித்தியாசமான உணர்வு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். உள்ளுக்கு வந்தால் உண்மையிலேயே ஒரு வில்லேஜுக்குள்ளே வந்த மாதிரி, கிராமத்துக்குள்ளே வந்த மாதிரி தான் இருக்குது. இரண்டு பக்கம் அப்படியே அங்கே இருக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட்டு தான் நாங்கள் போக போகிறோம். அதில் பாருங்கள், அப்படியே கடல் தெரியுது, அந்த கடலுக்கு தான் போக போகிறோம். அதுக்கு முன்னே இந்த பகுதியை பார்த்தீங்களா இருந்தால் பார்க்குறதுக்கு உண்மையிலேயே அழகாக இருக்குது. கமுகு மரங்கள் வைக்கப்பட்டிருக்கு, ஒரு வித்தியாசமான தோற்றத்தோடு இருக்குது. கண்ணுக்கு வந்து பச்சை பசையிலண்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அடுத்தது வந்து இங்கே வந்தீங்களா இருந்தால் இதுதான் நுழைவாயில். இங்கே வந்து நீங்கள் வந்து இங்கே ஹோட்டலில் தங்குறதுக்கு நிறைய பேர் வருவார்கள். கொழும்பில் இருந்து அதை விட இப்போ வந்து ஆவணி மாதம் வெளிநாட்டில் இருந்து வரக்கூடியவர்கள் இந்த மாதத்தில் அதிகமான, இப்போ கொரோனா பரவல் காரணமாக குறைஞ்சிருது. அப்படி இல்லைன்னு சொன்னால் இங்கே நிறைய பேரை காணக்கூடிய மாதிரி இருக்கும். இனி இங்கே வரக்கூடியவர்களும் பார்க்க இங்கே வந்து தங்கலாம், அதை விட இங்கே வந்து நாட்களை நீங்கள் கழிக்கலாம். நான் உள்ளே போய் இப்போ காட்டுற நேரம் நிச்சயமாக இங்கே வந்தால் இந்த இடத்துக்கு, இந்த வில்லேஜ் ஹோட்டலுக்கு கட்டாயம் வருவீங்க. உள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னே இந்த பகுதியை பாருங்கள், இதில் ஒரு மரம், மாமரம் நிற்குது. மாங்காயெல்லாம் அப்படி குலுங்கி கொண்டிருக்கு, காய்த்து குலுங்கி கொண்டிருக்கு, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அடுத்தது இந்த வரவேற்பறையை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இதில் சோஃபா வைக்கப்பட்டிருக்கு, அழகாகவே இருக்குது பார்க்குறதுக்கு. அதில் நாங்கள் கொண்டு வந்த பை தான் இருக்குது, மன்னிச்சு கொள்ளுங்கள் மக்களே. எதிர்காலத்தில் நிச்சயமாக இந்த பகுதி ஒரு வரவேற்கக்கூடிய இடமாக நிச்சயமாக இருக்குமென்றதில் எந்த சந்தேகமுமே இல்லை. என்னென்னா அவ்வளவு சுத்தமாக வைத்திருக்கிறார்கள். சில ஹோட்டல்களுக்கு போனால் என்னடா இது என்ன மாதிரி இருக்குமானா, இங்கே பாருங்கோ ஒரு இயற்கையான தோற்றத்தோடு இருக்கிற மாதிரி இருக்குது. மரங்களை வச்சு செய்திருக்கிறார்கள். இதை வந்து அவர்கள் ஹோங்க்ரீட்டாலையும் போட்டிருக்கலாம், சீமெந்தாலையும் போட்டிருக்கலாம், ஆனால் ஒரு வித்தியாசமான அழகு இருக்கணும்ன்றதுக்காக அப்படி போடப்பட்டிருக்கு. இப்படி முன்பக்கம் வாங்க, அப்படியே போகிறோம், நேராகவே நடந்து போகிறோம். இதில் இந்த ரெண்டு பக்கமும் பாருங்கள், பச்சை பசையிலண்டே இருக்குது. மேலே அப்படியே மரம் பாருங்கள், மாமரம், அளவான மரம் நிற்குது. இப்போ நாங்கள் நேராக போகலாம், அப்படியே பார்த்து கொண்டு வாங்கோ. இங்காளி பக்கம் பாருங்கோ, கமுகு மரம் நிற்குது. அடுத்தது வந்து அதில் என்ன பூச்செடி நிற்குதுன்னு எனக்கு தெரியலை, பார்ப்போம். நாங்கள் உள்ளுக்கு போகலாம். இப்போ பாருங்கோ, நல்ல வர்ண பூச்சு, அப்படியே கண்ணுக்கு குத்துற மாதிரி இல்லாமல் வெள்ளை நிறத்தில் பூசப்பட்டிருக்கு. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. மேலே போகலாம், அதுக்கு முன்பு நாங்கள் இப்போ கீழே போகணும். ஏனென்றால் அவ்வளோ ஒரு முக்கியமான இடம், நான் ஏற்கனவே இங்கே வந்திருக்கிறேன், அது உங்களுக்கும் காண்பிக்கணுமன்றதுக்காக வந்திருக்கிறேன். இந்த பக்கம் பாருங்கோ, இதுலேயும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. நிறைய பூக்கண்டுகள் இருக்குது, ஒவ்வொரு வகையில் பூக்கண்டுகள் நிறையவே இருக்குது. பார்க்குறதுக்கு ஒரு அழகான தோற்றத்தோடே இருக்குது. இது என்னடா அழகுன்னு சொல்லி யோசிக்கக்கூடாது, உள்ளுக்கு போகிற நேரத்தில் தான் இன்னும் உங்களுக்கு தெரிய போது. வாங்கோ, ரெஸ்டாரண்ட் அண்ட் பார், சரியா? உள்ள நுழைய போகிறோம். வந்துட்டேன், வாங்கோ. நல்ல குளிர்மையாக தான் இருக்குது.
இதில் வந்து வரவேற்கக்கூடிய இடம் இருக்குது. ஆனால் இப்போ வந்து கொரோனா பரவலன்றதால் குறைவாக இருக்குது. இதில் பாருங்கோ, இங்கே பாருங்கள் என்ன மாதிரி பூச்செடிகள் வச்சு வைக்கப்பட்டிருக்கு. கீழே உமி போட்டுட்டு ஒரு பெட்டிக்குள்ளே உமி போட்டு அதுக்குள்ளே பூச்சாடிகளுக்குள்ளே பூங்கண்டுகள் வைக்கப்பட்டிருக்கு. அப்படியே அங்கே போகும் வரைக்கும் இருக்குது. பாருங்கோ அங்கே போகும் வரைக்கும் இருக்குது. அடுத்தது இந்த சுவர் எப்படி அலங்கரிக்கப்பட்டிருக்குன்னு பாருங்கோ. இந்திரா காந்தியினுடைய, அடுத்தது மகாத்மா காந்தி, எம்ஜிஆர்னுடையது, ஜவஹர்லால் நேருவினுடையது, அதே போல் நரேந்திர மோடியினுடைய படங்கள் எல்லாம் இருக்குது. கூடுதலாக வந்து பிரதமர்களினுடைய படம் மூன்று இருக்குது. எங்கண்ட நாட்டுண்டையில் இந்தியாண்ட, அடுத்தது இங்கால வந்தால் மிஸ் வேர்ல்டு, மிஸ் வேர்ல்டினுடைய புகைப்படங்கள் இருக்குது. 1966 ஆம் ஆண்டு, அடுத்தது 1994 ஆம் ஆண்டு, 1997 ஆம் ஆண்டு, அதே போல் 1999 ஆம் ஆண்டு, அடுத்தது 2000 ஆம் ஆண்டு, இப்போ 2017 ஆம் ஆண்டு. பார்க்குறதுக்கே உண்மையிலே இந்த சுவரை பாருங்கள் என்ன மாதிரி இருக்குன்னு, அப்படியே சுற்றி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அதில் அப்படியே பார்க்குறதுக்கே உண்மையில் ஒரு வித்தியாசமான அழகு தோற்றத்தோடு இருக்குது. அடுத்தது இங்கே இருக்கக்கூடிய மேசை கதிரைகளை பாருங்கோ. இதில் இப்போ இலங்கையில் ஒரு குறிப்பிட்ட அளவானவர்களை தான் உள்ளிருக்க முடியுமென்று இப்போ இந்த கொரோனா பரவல் காரணமாக சொல்லியிருக்கு. அதால் எல்லா இடங்கள்லையுமே குறைத்திருக்கிறார்கள். ஆனால் இங்கே வந்தால் நீங்கள் பறந்து இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஏன்னா நிறைய இடம் இருக்குது, நிறைய மேசை கதிரைகள் இருக்குது. அதை விட இந்த இடத்துல இருந்து சாப்பிட்டா ஒரு சந்தோஷம் கிடைக்கக்கூடிய மாதிரியான மன நிம்மதி கேட்ட மாதிரி இருக்கும். வெறுமனவே சாப்பாட்டு சுவை மாத்திரமல்ல, இங்கே இருக்கக்கூடிய காட்சி சுவைகளும் எங்களுக்கு இருக்கும். 4 பேர் இருந்து சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்குது. அங்கால 2 பேர் இருந்து சாப்பிடக்கூடிய மாதிரியும் இருக்குது. அடுத்த உள்ளுக்கு பாருங்கள் என்ன மாதிரி அந்த கிளாஸ் எல்லாம் அடுக்கப்பட்டிருக்கு. பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது. இந்த இதுவும் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து செங்கல்லால் கட்டப்பட்ட மாதிரி இருக்குது. ஒரு வித்தியாசமான தோற்றம் உங்களுக்கு விளங்கும் என நினைக்கிறேன். அதை விட உங்களுக்கு இது பிடிக்கும் என்று நினைக்கிறேன். அடுத்தது நாங்கள் இப்போ முக்கியமான பகுதிக்கு போகலாம், வாங்குவோம். இதில் வந்து கைகளை கழுவ வேண்டும் வந்தால் சாப்பிட்றதுக்கு முன்னம், அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் இருக்குது. இதுதான் முக்கியமான இடம். நாங்கள் வெறும் மண்டு, நான் ஏற்கனவே இது ஒரு காணொலியாக பதிவு செய்திருந்தேன். நான் இன்னொருக்கா வந்தால் நல்லா இருக்குமெண்டு தான் இங்கே வந்தேன். இந்த இடத்துல வேண்டு பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி. அப்படியே பாருங்கோ, இது வந்து பெருங்கடல். இப்படியே போனால் இந்தியாவுக்கு போகலாம்னு நினைக்கிறேன்னு போக முடியும் தான். இப்போ நாங்கள் இதுக்குள்ளே போகலாம், இங்கே திறந்துட்டு போகலாம். இதால் வாங்கோ இப்படி கத்திறந்து இப்போ ஏன் எல்லாம் பூட்டுப்பட்டிருக்கேன்னு சொன்னால், கொரோனா பரவல் காரணமாக மக்களினுடைய வரத்து குறைவு. வாங்கோ அப்படியே வந்து பாருங்கோ, இங்கே வாங்கோ. இது வந்து மாலை பொழுதில் இன்னுமே ஒரு வித்தியாசமான உணர்வை தரக்கூடியது. அப்படியே பாருங்கள், அங்கே இருந்த அப்படியே கடல், அதில் மீன் பிடிக்கக்கூடியவர்கள் நிற்கின்றார்கள். அடுத்தது இதில் மண் மேடு மாதிரி இருக்குது. இந்த கீழே போய் நின்று சின்ன பிள்ளைகளெல்லாம் விளையாடினா நல்லா இருக்கும். அந்த பிள்ளைகளுக்கான சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய மாதிரியான ஒரு இடம். சாப்பாடு மட்டுமே வாழ்க்கையிலேயே இயற்கையை ரசிக்கணும், அந்த மாதிரியான ரசிக்கக்கூடிய இடத்துக்கேற்ற மாதிரி இதில் கட்டியிருக்கிறார்கள். நின்று வெளியில் நின்று ரசிக்கக்கூடிய மாதிரி. அடுத்தது உள்ளுக்கு நின்றும் நாங்கள் ரசிக்கலாம். வாங்க உள்ளே, உள்ளே வாங்க. இதால் வந்து நாங்கள் கீழ்ப்பகுதிக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும். கடற்கரைக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும். வாங்கோ. ஐயையோ, பார்க்குறதுக்கு உண்மையாக அழகாக இருக்குது. உள்ளுக்கு பாருங்க, அப்படி இதில் ரெண்டு பார்க்க நல்ல அழகாக இருக்குல்ல, சந்தோஷமாகவும் இருக்குது, அழகாகவும் இருக்குது. அப்படியே படிப்படியாக ரங்கி வருவோம். அடடா, என்ன ஒரு அழகு. இந்த பகுதியை பாருங்கள், அப்படியே கடல் அலை அடித்து கொண்டிருக்கு. ஒரு ஹோட்டலுக்கு வந்து கதவை திறந்தால் நாங்கள் கடற்கரைக்கு வர முடியும்னு சொன்னால் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். பாருங்கள், சில பேர் கடலுக்குள்ளேயெல்லாம் ஹோட்டல்கள் இருக்கிறத நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க. ஆனால் யாழ்ப்பாணத்தில் நான் அறிகிறது இதுதான். இதை விட வேறு எங்கேயாவது இருக்கலாம், கொழும்பு அந்த பக்கங்களில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி இங்கால் பார்த்தீங்கன்னு சொன்னால் குறைவேண்டுதான் சொல்ல முடியும். யாழ்ப்பாணத்தில் இதில் ஒரு தென்னை மரம் நிற்கிறது. மாலை பொழுதில் ஒரு வித்தியாசமான உணர்வு இருக்கும். இப்படியே நின்று மேலே பாருங்கள், ஹோட்டலில் சாப்பிடும்போது அதுக்குள்ளே கீழே நின்று தம்பிகிட்ட எடுக்க கொடுத்தேன்னு சொன்னால் அவர் எடுத்துக்கொண்டீங்க, நாங்கள் சாப்பிடலாம். பார்க்குறது நல்லா இருக்குது.
இப்போ போகலாமா வாங்க. உண்மையாக மாலை பொழுதில் வந்திருந்தால் இன்னும் எனக்கு கொஞ்சம் சந்தோஷம் ஆயிருந்திருக்கு. இப்போ நாங்கள் மேலே போக போகிறோம், வாங்க. இங்கே போகிறது மேலே போகணும். அடாடா அப்படியே பாருங்கள் என்ன அழகாக இருக்கண்டு ஹோட்டல். இதில் அறைகள் இருக்குது, தங்கக்கூடிய மாதிரியான அறைகள் இருக்குது. மேலே போகலாம் வாங்க. அம்மா சுண்டல் என்ன மாதிரி இருக்குது. இந்த இடத்த வந்து பாருங்க அம்மா. அப்படியே மேலே பாருங்க என்ன ஒரு அழகு. அழகண்டா இதுதான் அழகு. இதுக்குள்ளே இருக்குது சிலது நண்பர்களோடு வரக்கூடியவர்கள் மேலே இருந்தே உணவு சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்தது இதில் இருக்குது, ஒரு ஒரு பகுதி பகுதியாக இருக்குது. ஆத்தி ஆத்தி உண்மையிலேயே எனக்கு நான் ஏற்கனவே வந்திருப்பேன். இந்த காணொளி போட்டவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கீழே மட்டும்தான் நின்றுட்டு போயிருப்பேன். ஆனால் இந்த இடத்து நின்று பாருங்கள், அப்படியே கடலை சுற்றி பாருங்கள் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. அம்மா அப்படியே எங்கே திருப்பி பாருங்க, இங்கே பாருங்க இந்த பகுதி கடலாலே அப்படியே அடித்து கொண்டு இருக்குது, பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது. அடுத்தது வந்து ஒவ்வொரு இப்போ நண்பர்களோடு நீங்கள் விருந்துக்கு வருவீங்களா இருந்தால் ஒரு பகுதியை உங்களுக்கே ஒழுங்கு செய்து தருவார்கள். அந்த மாதிரி ஒவ்வொரு குறிப்பிட்ட பகுதிகள் இருக்குது. இது உள்ளுக்கு நான் ஏற்கனவே உங்களுக்கு காட்டியிருப்பேனே அந்த பகுதி. இப்போ நாங்கள் மேலே மொட்டை மாடி என்று ஒன்று இருக்காம் இந்த இடத்து பாருங்கள். இங்கே எல்லாம் மாலை பொழுதில் வந்திருந்து சாப்பிட அப்படி இருக்கும்னு சொல்லி உண்மையிலேயே ஒரு நல்ல இடம் பாருங்கள். அப்படியே வல்வெட்டித்துறையே ஒரு குறிப்பிட்ட வல்வெட்டித்துறை பகுதியே தெரிகிற மாதிரி இருக்குது. அப்படியே சுற்றி பாருங்கள். என்ன ஒரு அழகு. கீழே தென்னம்பிள்ளைகள் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு. அப்படியே பாருங்க அடுத்தது அந்த கடல் பக்கத்தை பாருங்க. இப்படி ஒரு இடத்துக்கு நான் இதுவரைக்கும் போனதில்லை. என்னடா இது பெரிய இதான்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம், வேற எங்கேயாவது இருக்கலாம். ஆனால் இப்படி நான் இப்போ தான் பார்த்துருக்குறேன். இங்கே வாங்க. அடடா வெயிலாக இருக்குது, மாலை பொழுதுக்கு தான் இது நல்லா இருக்கும். இந்த மொட்டை மாடி சில வேளைகளில் இரவு நேரத்தில் வந்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்குமென்னு நான் நினைக்கிறேன். இந்த மேசையில் பாருங்கோ தென்னம்பிள்ளை, அடுத்தது வானம் தெரியுது. ஏற்கனவே இதில் வரைஞ்சதில்லை, அது வந்து அந்த பகுதியில் இருக்க தென்னம்பிள்ளை தான் இங்கே தெரியுது. மேசை பாருங்கோ அழகுபடுத்தி வைக்கப்பட்டிருக்கு. இப்போ நாங்கள் வல்வெட்டித்துறையில் இருக்கக்கூடிய இந்த வில்லேஜ் ஹோட்டலில் பிரியாணி எப்படி இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டு பார்க்க போகிறோம். அதுவும் இந்த இடத்துல இருந்து சாப்பிட போகிறோம். திரும்பி பார்த்தீங்களா இருந்தால் அப்படியே கடல் பகுதி, அதையும் ரசித்து கொண்டு அலைகளை ரசித்து கொண்டு சாப்பிட்டு பார்க்க போகிறோம். என்னாசி ஜூஸ் வந்திருக்கு, இந்த ஜூஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி குடித்து பார்க்க போகிறேன். அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உண்மையிலேயே அன்னாசி ஜூஸ் அப்படி சுவையாக இருக்குது. அந்த சில யூஸ் நாங்கள் குடித்தோம்டா, மாம்பழ யூஸோ இல்லை ஏதாவது ஒரு யூஸ் குடித்தோம்டா, அதில் அந்த மாம்பழ சுவை ஓரளவு தான் அறிய முடியும். ஆனால் இங்கே வந்து அன்னாசி பழச்சாறையே குடிக்கிற மாதிரியான ஒரு உணர்வு. நல்ல அளவான இனிப்பு இருக்குது, நல்லா இருக்குது. இதில் அன்னாசி இருக்குது, அடுத்து சாப்பிடுவோமா. அப்படியே தொடர்ந்து இழுத்து கொண்டு போட்டுருக்கு கோன் போல இருக்குது. உண்மையிலே நல்லா இருக்குது மக்களே, நான் உண்மையில் போய் சொல்லல, அந்த சாறையே குடித்த மாதிரி இருக்குது. வீதி ஒன்றதால் கொஞ்சம் மிச்சம் வச்சுருக்கேன், ஆனால் உண்மையிலேயே நல்லா இருக்குது. பிரியாணி வந்துட்டது, சாப்பிட்டு பார்க்க போகிறேன். பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது, ஆனால் சுவை எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து சாப்பிட போகிறேன். இதோடு வச்சு சாப்பிட்றதாண்டு நான் யோசித்தேன், இதோடு வச்சு சாப்பிடக்கூடாது. முட்டையை எப்படி வைப்போம், இந்த மிளகாய் எனக்கு தேவையில்லாதது. இதுக்கு என்ன பேர், தக்காளி பழம் நினைக்கிறேன், தக்காளி காய். அடுத்தது வந்து இது இதுவும் தக்காளி தான். ஆ இது குடை மிளகாய், குடை மிளகாய் இப்போ வந்து போடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் போடுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. சுடுது Thank you.
உண்மையிலேயே சுவையாக இருக்கு. உண்மையிலேயே அவ்வளவு சுவையாக இருக்கு. இது வந்து ஒவ்வொரு இடத்தையும் ஒரு பேர் சொல்லுவேனும். நாங்கள் என்ன என்னென்னு சொல்லுவோம் வேண்டாம். வெங்காயம் மற்றும் தக்காளி பழம் போட்ட வெங்காய சம்பளன்ட்டு தான் சொல்லுவோம். இதுக்குள்ள தயிரெலாம் விட்டுருக்கு, எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். உண்மையிலேயே அளவான உரைப்பு. ஆனால் இதுவரை சாப்பிட்ட பிரியாணிலேயே அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஒன்றோடு ஒன்று ஒட்டுப்படையலை முதலாவது. ரெண்டாவது வந்து அந்த என்ன சொல்கிறது, ஒரு மென்மைத்தன்மையாக இருக்குது. ரெண்டாவது நான் முடிவுக்கு வரேன், என்னால் கரண்டியாலையெல்லாம் சாப்பிட முடியாது. நமக்கு கை இருக்கும்போது இதுக்கு யோசிக்கணும். கையால் தான் சாப்பிட போகிறேன். பாருங்கள், இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு வந்து பாருங்கள். இந்த பிரியாணி பாருங்கள் என்ன மாதிரி இருக்குன்னு. உண்மையிலேயே சிக்கன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சுடுவது மக்களே, சுடச்சுட பிரியாணி சாப்பிட்றது எல்லா இடத்தையும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு. இப்போ இந்த சிக்கன், அடுத்தது எங்கள்கிட்ட சம்பல் வெங்காய சம்பல், அடுத்தது முட்டை இப்படிய சாப்பிட போகிறேன். உண்மையிலேயே நல்லா இருக்குது. இன்றைக்கி இந்த சுவை பிடிச்சு கொண்டிருக்கு. இந்த ரொச்சி பாருங்கள் மென்மையாக இருக்குது, அவ்வளவு மென்மையாக இருக்குது. சாப்பிட்றதுக்கே நல்லா இருக்குது, இவ்வளவு மென்மையாக இருக்குது. அடுத்த சோறு வந்து ஆக குழஞ்சி போயிடணும் அப்படி எல்லாம் இல்லை. உண்மையிலே வித்தியாசமான ஒரு சுவை. சாப்பாட்டில் கொஞ்சம் புளிப்பு சுவை இருந்தால் நல்லா இருக்குமில்ல, அந்த மாதிரி நல்ல புளிப்பு சுவை இருக்குது, அளவான புளிப்பு சுவை. இவங்க நான் கண்ணீர் வருது. அம்மா ரெண்டாவது முட்டை. இந்த முட்டை வந்து நீங்கள் எப்படி பெற முடியுமாண்டா? இதில் ஏற்கனவே ஒரு முட்டை சாப்பிடணும். இரண்டாவது முட்டையை நீங்கள் எப்படி பெற முடியுமாண்டா? முட்டை சாப்பிடாதவரோட வரணும். என்ன ஒரு சுவை, அருமையான சுவை. தக்காளி பழம் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. இரத்த ஓட்டத்துக்கெல்லாம் இது நல்லதுன்னு சொல்லி ரூபகானு எனக்கு ஒரு நண்பர் இருக்கிறார், அவர் சொல்லியிருந்தார். இரத்த ஓட்டத்துக்கு நல்லதான் அவனு. தக்காளி பழம் எல்லாம் வாங்கி சாப்பிடுவார் போகிற வர இடங்களில். அச்சோ இந்த பாருங்க, எல்லாமே முடிஞ்சது. அவ்வளவு சுவையாக இருந்துச்சு. வில்லேஜ் ஹோட்டல் பேர் கேட்ட மாதிரியே பிரியாணியும் இருந்துச்சு. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா தொடர்ந்தும் எங்களுடைய இந்த வலையொலி பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இது போன்ற இன்னொரு காணொலியிலே உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை விடைபெறுவது என்றும் உங்கள் நண்பன் தர்சனாமூர்த்தி பவனீசன்.